ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு உலக அதிசயங்களில் ஒன்று. இது ஒரு சிறப்பு கட்டுமான பணிகளில் கட்டப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பில்டிங் கூட. அதே போல் இன்னைக்கு கூட வெளிநாட்டவர்கள் வந்தால் ஆச்சரியப்படும் வகையில் கட்டப்பட்டது தான் இந்த பில்டிங். ஏன்னா அவங்களுக்கு கட்டப்பட்டது எப்படின்னு தெரியும், ஆனால் எப்படி அந்த காலகட்டத்தில் இப்படி கட்டினாங்கிறது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு உலக சுற்றுலாத்தலமாகவும் விளங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இவ்வளவு துல்லியமா கட்டினாங்க, ஏன்னா இன்னமும் 1000 வருஷத்துக்கு கூட நிலைத்து நிற்கும் தான் இந்த கட்டடம். அது போல பல்வேறு விதமான கற்கள், பல்வேறு விதமான பளிங்கு கற்கள், பல்வேறு நாட்டுகள்லேருந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படி செஞ்சாங்க, இன்னைக்கு இவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த கட்டடத்தை கட்ட என்னென்ன முறைகள் பயன்படுத்தினாங்க, அந்த முறைகள் எல்லாமே எப்படி அந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய குழப்பமாக இருக்கிறவங்களுக்கு கூட வெளிநாட்டவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்த சிறப்பு பெயர் பெற்ற தாஜ்மஹால் கட்டுவதற்கு எத்தனை பேர் பயன்படுத்தப்பட்டாங்கன்னு தெரியுமா, எத்தனை யானைகள் இந்த தாஜ்மஹால் கட்டுவதற்கு உதவியிருக்குன்னு தெரியுமா, எத்தனை இடங்கள்லேருந்து கற்கள் இறக்கியிருக்காங்கன்னு தெரியுமா. அதே மாதிரி இதுக்குள்ள உண்மையில், அதாவது சமாதி, இவங்க இரண்டு பேரோட ஷாஜகான் மும்தாஜ் இவங்களோட சமாதி இருக்கா, அது மட்டும் இல்லாமல் இந்த தாஜ்மஹாலோட தூண்கள், வெளிப்புறத்தில் உள்ள தூண்கள் ஏன் வெளிப்புறத்தை நோக்கி சாய்வாக கட்டியிருக்காங்கன்னு தெரியுமா. வாங்க, இதை பற்றின பல விஷயங்கள் இருக்கு, பார்க்கலாம். இன்னைக்கு உலக அதிசயங்கள் ஒன்றா இருக்கிறது தான் இந்த தாஜ்மஹால். முகலாய பேரரசர் ஷாஜகான் அவர்கள் தலைமை தாங்கி கட்டினது தாங்க இந்த தாஜ்மஹால் கட்டடம். 1632 ஆரம்பிச்சு 1653 முடிக்கப்பட்டது தான் இந்த தாஜ்மஹால் கட்டடம். கிட்டத்தட்ட இந்த கட்டடத்தை கட்டி முடிக்க 21 வருஷங்கள் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே போல தாங்க 28 வகையான கற்கள் இந்த கட்டடத்தை கட்டி முடிக்க பயன்படுத்தியிருக்காங்க. இதுவும் பல்வேறு நாடுகள்லேருந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் இப்படி பண்ணது ரொம்பவும் கஷ்டம்னு இன்னைக்கு உள்ள வல்லுநர்கள் சொல்கிறாங்க. உலக அதிசயங்களில் ஒன்று இந்த தாஜ்மஹால் கட்டி முடித்து 387 வருஷங்கள் ஆயிருக்கு. இதில் என்ன சிறப்புன்னு சொன்னால், இந்த தாஜ்மஹாலுக்கு கீழே எந்த ஒரு பேஸ், அடித்தளமும் போடப்படலைங்கிறது தாங்க உண்மை. ஆமாம், இந்த அடித்தளமான அதாவது மரக்கட்டைகள் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. பூமி கடியில் ஒரு ஸ்டேஜ் மாதிரி கட்டியிருக்காங்க. அதன் பிறகு தாங்க தாஜ்மஹாலும் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் வல்லுநர்களோட கருத்து எப்படின்னா, எப்படி 387 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு துல்லியமாகவும் தெளிவாகவும் இந்த மாதிரி யோசிச்சு கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது தாங்க. ஆனால் இன்னைக்கும் இந்த மரக்கட்டைகள் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்துக்கிட்டு இருக்கான். இன்னும் 1000 வருஷத்துக்கு நிலைத்து நிற்குமாம். முகலாய பேரரசர் ஷாஜகான் அவர்கள் ரொம்ப ஈஸியா இந்த கட்டடத்தை கட்டுவதற்கு தேர்வு செய்யலாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னால முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமான நபர்கள், திறமையான நபர்களை தான் தேர்வு செஞ்சிருக்காராம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உள்ள மரக்கட்டைகள் ரொம்ப ஈஸியா பழுதடைஞ்சிரும். ஆனா 1000 வருஷத்துக்கு இன்னமும் நிலைத்து நிற்கிறதுக்கான காரணம் இவர் தேர்வு செஞ்ச இடம் தாங்க. ஆமா, இவர் தேர்வு செஞ்ச இடம் யமுனா நதிக்கரை பக்கத்துல. அந்த யமுனா நதிக்கரை பக்கத்துல ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்குமாம். அந்த ஈரப்பதம் மரக்கட்டைகள் மேல தாக்கப்பட்டு அந்த மரக்கட்டைகள் ரொம்பவும் வலிமையானதாகவே இருக்க வைக்கிறதுக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்குமாம். அது அந்த காலகட்டத்திலே ரொம்ப துல்லியமா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய உண்மை. இந்த தாஜ்மஹாலோட அடித்தளத்துல மரக்கட்டைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மரக்கட்டைகளும் நிலத்தடி நீர், அதாவது யமுனா நதிக்கரையிலிருந்து வர நிலத்தடி நீரோட உதவியோட ரொம்ப வலிமையாகவும் இருந்துகிட்டு இருக்குன்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. இருந்தாலும் இந்த நிலத்தடி நீர் இன்னைக்கு காலகட்டத்துல ரொம்ப மாசுபட்டுக்கிட்டே வருதாங்க. இப்படி ஒரு காலகட்டத்தில் மாசுபட்டுக்கிட்டே போச்சுன்னா கண்டிப்பாக தாஜ்மஹால் உலக அதிசயங்கள் ஒன்று அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை இழந்துடும்னு கூட ஒரு அபாயம் இருக்குன்னு கூட சொல்றாங்க. அதே போல ஒவ்வொரு அதாவது காலை பகல் இரவுன்னு சொல்லிட்டு 3 முறை தாஜ்மஹால் தன்னுடைய நிறத்தை மாத்திக்கிட்டே இருக்குமாங்க. இந்த நிறம் மாறுறதுக்கான ஒரு காரணம் இந்த தாஜ்மஹாலை கிட்டத்தட்ட 28 வகையான கற்கள் பயன்படுத்தப்பட்டது தான் சொல்றாங்க. இந்த 28 வகையான பிரதிபலிப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா, நீங்க காலையில போயிட்டு அதாவது சரியா ஒரு 7 மணிக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த தாஜ்மஹால் ரோஸ் கலர்ல பிரதிபலிக்குமாம். இதே உச்சி வெயில் ஒரு 12-1 மணிக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை வெள்ளையா இந்த தாஜ்மஹால் பிரதிபலிப்பாங்க. அதே போலதான் சரியா சாயங்காலம் ஒரு 5 மணி போல போய் பார்த்தீங்கன்னா இந்த தாஜ்மஹால் சுத்தியும் தங்க நிறத்துல பிரதிபலிக்குமா. இந்த காதல் கோட்டையான தாஜ்மஹால், இந்த தூண் தாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப அழகு சேர்க்கிறதே. ஏன்னா இந்த தூண் இல்லைன்னா நமக்கு இது தாஜ்மஹால் இல்லைன்னு தான் நம்ம நம்புவோம். ஏன்னா இந்த தூண்கள் தான் ரொம்ப அழகு சேர்க்கிறது. நம்ம என்னதான் படத்துல பார்த்தாலும் இந்த தூண்களும் இந்த கட்டடமும் ரொம்ப சிறிதாக இருக்கும். இதை போய் நேர்ல போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் இந்த தூண்களும். அதனாலதான் இந்த 4 தூண்களும் இந்த கட்டடத்துக்கு உள்ள கட்டியிருக்க மாட்டாங்க, அதாவது வெளிப்புறத்துல சாய்வதாக நோக்கி கட்டியிருப்பாங்க. இது எதற்காகனா, ஒருவேளை வருங்காலத்துல பூகம்பம் எதுவும் வந்துருச்சுன்னா
இந்த தூண்கள் இந்த கட்டடத்துக்குள்ளே விழுந்துடக்கூடாது, அப்படியே வெளியே தான் விழுந்துடணும், அப்போ தான் இந்த கட்டடம் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி கட்டியிருக்காங்க அந்த காலகட்டத்திலேயே. இந்த தாஜ்மஹால்களை போயிட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா அதிகமான இடங்கள் இருக்குது, அதிகமான பளிங்கு கற்கள் பயன்படுத்தியிருப்பாங்க, அதே போல் பல்வேறு எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இதில் உள்ள தாஜ்மஹாலில் உள்ள ரொம்ப முக்கியமான இடம்னு சொன்னால் சமாதி தாங்க. ஆனால் இதில் உள்ள முகலாய பேரரசர் ஷாஜகான், மும்தாஜ் இவங்களோட சமாதி தான் உள்ளே இருக்கான்னு சொல்கிறது நமக்கு எல்லோருமே மிகப்பெரிய குழப்பம்தான். ஆனால் இந்த சமாதி உண்மையே இல்லைங்க, அதாவது இது போலியான சமாதி. இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது போலி, அதுக்கு அடித்தளத்தில் இருக்கிறது தாங்க உண்மையான சமாதி. ஆனால் இப்போ மேற்பரப்பில் வச்சிருக்கிறது போலியான சமாதிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த கட்டடம் ஏற்கனவே மிகப்பெரிய சைஸில் இருக்கும், அதை நீங்கள் போய் நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க. ஆனால் இந்த கட்டடத்தையே போர்வையால் மூடியிருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, உலக போர் 2 இந்த காலகட்டத்தில் நம்ம தாஜ்மஹாலை பாதுகாக்கிறதுக்கு மூங்கில் கம்பால வச்சு மூடி பாதுகாத்திருக்கலாம் சில நாட்களுக்கு. அதே போல தாங்க 1965 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ பாகிஸ்தானில் உள்ள பல பேருக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும், பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் மிகப்பெரிய போர் வேலை எடுத்து இந்த தாஜ்மஹாலை மூடியிருக்காங்களாம். காதல் சின்னத்தை இயற்கை சில பொருட்களை வச்சு முறைப்படி பாதுகாக்கிறது சொல்லிட்டு உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்? ஆமாங்க, முல்தானி மெட்டி. இதை ஊற வச்சு அடிக்கடி இந்த தாஜ்மஹால் கட்டடம் முழுவதுமாகவே பூசுவாங்களாம், அது அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அதுக்காக தாங்க ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப பிரதிபலிக்கிற கட்டடமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த இன்னைக்கு இருக்கிற தாஜ்மஹால் கட்டடம் போல நம்ம இந்தியாவில் இன்னமும் 2 தாஜ்மஹால் கட்டடம் இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாங்க, இது ஒரு நகல் கூட சொல்லலாம். அவுரங்காபாத் வங்காளதேசம், இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அச்சு அசலான உள்ள தாஜ்மஹாலை போய் பார்க்கலாம், இது ஒரு நகல் போல தாங்க இருக்கும். அதே மாதிரி முகலாய பேரரசர் ஷாஜகான் இவரோட மனைவி, அதாவது 3வது மனைவி தான் மும்தாஜ் அவர்கள். மும்தாஜுக்கு பிறந்த 14வது குழந்தைக்கு பிறகு அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் தாங்க இறந்திருக்காங்க. தாஜ்மஹாலை கட்டி முடிக்க 21 வருஷம் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியும், ஆனால் எத்தனை யானைகள் பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 1000 யானைகள் இந்த தாஜ்மஹாலை கட்டி முடிக்கிற வரைக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. கற்கள், பளிங்கு கற்கள் எல்லாமே பல்வேறு நாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. இந்த இறக்குமதி செய்யப்பட்ட கற்கள் எல்லாமே யானைகள் எல்லாமே ஏந்திக்கிட்டு தாஜ்மஹால் உள்ள இடமான யமுனா நதிக்கரையில் கொண்டு வந்து போடுமாம். இதுதான் ஒவ்வொரு, அதாவது 21 வருஷத்துக்குமான வேலையுமாம் இருந்துச்சு. என்னதான் இந்த கட்டடத்தை கட்டி முடிக்க பளிங்கு கற்கள் பயன்படுத்தினாலும் விலை மதிப்பற்ற கற்களும் பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாமே அலங்காரத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தாஜ்மஹால் கட்டடத்துக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இஸ்லாமோட சிறப்பு நூல்னு சொல்லப்போற குரான், இந்த குரான்ல உள்ள பல்வேறு வசனங்கள் இந்த கட்டடத்தை சுத்தியும் எழுதப்பட்டிருக்குமாம். இதெல்லாமே மிகப்பெரிய அர்த்தங்களோடவே எழுதியிருப்பாங்களாம். பேரரசர் ஷாஜகான் அவர்கள் இந்த கட்டடத்தை கட்டி முடிக்க, அதாவது பளிங்கு கற்களும் அலங்கார பொருட்களும் எங்கிருந்து இறக்குமதி செஞ்சாங்கன்னு தெரியுமா? பஞ்சாப், ராஜஸ்தான், ஆப்கானிஸ்தான், இலங்கை, பாட்னா, திபெத், அரேபிய நாடுகள், இந்த போன்ற நாடுகள்லேருந்து இறக்குமதி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு கிட்டத்தட்ட 21 வருஷம். ஷாஜகான் அவர்கள் இதே போல இன்னொரு தாஜ்மஹால், அதாவது கருப்பு கலர்ல கட்டலாம்னு முடிவு செஞ்சிருக்காரு. என்னதான் அவர் முடிவு செஞ்சாலும் தன்னுடைய கடைசி காலகட்டங்கள்ல, அதாவது தன்னுடைய மகனோட போரிட்டு அதற்கான ஒரு காரணமும் ஏற்பட முடியாம தாங்க போயிருக்கு. அதனால தன்னுடைய 2வது கட்டடம் கட்டுற ஒரு முயற்சியும் கைவிட்டுட்டாரு. தாஜ்மஹால் கட்டடத்தை சுத்தியும் நீங்க பாத்தீங்கன்னா சமச்சீரான அளவுல தாங்க தெரியும். எப்படின்னு சொன்னா நீங்க இந்த இடத்துல பார்த்தா எப்படி இருக்கோ அதே மாதிரி மறு திசையிலையும் இருக்குமாம், இதே மாதிரி நாலா பக்கமும் இருக்குமாங்க. இன்னைக்கு இதுக்குள்ள உள்ள ஷாஜகான், மும்தாஜ் இவங்களோட கலரையில மிகப்பெரிய கலரைன்னா அதுதாங்க ஷாஜகானோட கலரை. ஷாஜகான் அவர்களுடைய போர் சமயத்துல பெர்ஷியா, மத்திய ஆசியா இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே பயணிச்சிருக்காராம். அங்கே உள்ள கட்டடங்கள், இஸ்லாமிய கட்டடங்கள் எல்லாம் பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டிருக்காரு, ரொம்பவும் வியர்ந்தும் போயிருக்காரு. இதே போல நம்மளும் ஒரு கட்டடம் கட்டணும்னு முடிவு செஞ்சிருக்காரு. இந்த முடிவோட பலன் தாங்க இன்னைக்கு இருக்கிற தாஜ்மஹால். அந்தோட மாடல் வச்சுதான் தாஜ்மஹாலும் கட்டி முடிச்சிருக்காரு. இந்த தாஜ்மஹால் கட்ட 21 வருஷங்கள் ஆயிருக்கு. எத்தனை பேர் இந்த தாஜ்மஹால் கட்டுவதற்கு பணி புரிஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 22,000 பேர் இந்த கட்டடம் கட்டுவதற்கு வேலை செஞ்சிருக்காங்களாம். அதே போல தாங்க ஒரு வரலாறு இல்ல மூட நம்பிக்கை கூட சொல்லலாம், இந்த கட்டடத்தை கட்டி முடிச்ச 22,000 பேரோட கைகளை தாஜ்மஹால் அவர்கள் வெட்டி எடுத்துட்டாருங்கிற ஒரு வரலாறும் இருக்கு. என்னதான் அப்படி ஒரு வரலாறு இருந்தாலும் இது ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு மற்றொரு வரலாறும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த தாஜ்மஹால் கட்டடத்தை சுத்தி பல கதைகள் இருந்தாலும் இதுல ஒரு மர்மங்களும் இருக்குன்னு சொல்றது தாங்க உண்மை. ஆமா,
இந்த தாஜ்மஹால் சுற்றி உள்ள நைல்ஸ் நதிக்கரை ஓரமாக ஒரு பாதாள அறை இருக்கிறதாகவும், இந்த பாதாள அறை 1974 மார்வின் மிஷ் என்பவர் ஃபோட்டோ எடுத்திருக்காருங்க. அதற்கு பிறகு செங்கலை வச்சு முழுசாக இந்த கட்டடத்தை அடைச்சிட்டாங்களாம். சரியாக சொல்லணும்னா இந்த பாதாள அறைக்குள்ளேயே போக முடியாதாங்க, அந்த மாதிரி அடைச்சிட்டாங்களாம். என்னதான் அடைச்சாலும் இந்த பாதாள அறைக்குள்ள தங்கம் வைரம் இருந்துகிட்டதா மக்கள் நம்புகிறாங்க. இதெல்லாமே மும்தாஜுக்கு சொந்தமான தங்கம் வைரமாக தான் இருக்கும்னு சொல்லி நம்பப்படுது. இந்த தாஜ்மஹால்லேருந்து சரியாக 250 கிலோமீட்டர் தூரத்தில் படல் ராக் என்ற ஒரு இடம் இருக்காங்க. இந்த இடமும் ஒரு சுரங்கப்பாதையில் தான் தொடருமாம். இந்த சுரங்கப்பாதைக்குள்ளே நீங்கள் பயணித்தா கண்டிப்பாக தாஜ்மஹாலுக்குள்ளேயே போயிடலாமாம். கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த சுரங்கப்பாதை இந்த ரெண்டு இடங்களும் இணைக்குதாம். பிரம்மாண்ட கட்டடத்தை கட்டுறதுக்கு முன்னாடி ஷாஜகான் அவர்கள் 37 நபர்களை தேர்வு செஞ்சிருக்கலாம். இவங்கள் எல்லாமே இந்த கட்டடம் வரைவதற்கு முன்னாடியே படம் வரைவாங்கல்ல, அது மாதிரி அவர் தேர்வு செஞ்சிருக்காராம். ஆனால் அவர் சொன்னது, நீ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கட்டடம் மிக சிறப்பான பிரம்மாண்ட கட்டடம் நான் கட்ட போகிறேன், அதற்கான படம் வரைஞ்சி கொடுக்கன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் இது என்னோட மனைவியான மும்தாஜ் அவங்களோட அழகு அவங்களோட குணம் இந்த கட்டடத்துக்குள்ள கண்டிப்பாக பிரதிபலிக்கணும்னு சொல்லியிருக்காராம். அதே போல் இவளுக்கு நிகர் யாருமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இவங்களோட எல்லா குணமும் இதில் பிரதிபலிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் கட்டளையிட்டிருக்காராம். தாஜ்மஹாலை சுற்றி ஒரு நாளைக்கு மூன்று தடவை நிறங்கள் பிரதிபலிக்க செய்யுதுங்க. இதில் வெள்ளை நிறத்தில் பிரதிபலிக்கும், சரியாக மதிய நேரத்தில். இந்த வெள்ளை நிறத்திற்கான காரணம் என்னன்னு தெரியுமா? இதுதான் மும்தாஜ் அவர்களுடைய குணத்தை பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷாஜகான் அவர்கள் இந்த நிறத்தை பயன்படுத்திருக்காராம். ஆனால் இந்த நிறத்தை பயன்படுத்துவதற்கு பல எண்ணற்ற விலை மதிப்பற்ற கற்கள் எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்களாம். இந்த கற்கள் கொண்டுவதற்கு கூட யானைகள் அதிகமாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், மும்தாஜ் இறந்த பிறகு உடனே ஷாஜகான் அவர்கள் அவங்களுடைய உடம்பு கண்டிப்பாக தாஜ்மஹாலுக்குள்ளே தான் புதைச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அது உண்மை கிடையாதுங்க. மும்தாஜ் இறந்து போன பிறகு 3 தடவை அவங்களுடைய உடல் புதைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும். ஆமாங்க, முதன் முறையில் அவங்க இறந்த பிறகு முதல்ல புர்கான் என்ற இடத்துல தாங்க புதைச்சிருக்காங்க. பிறகு ஷாஜகான் அவர்கள் பல தடவை போருக்கு போயிருக்காங்க. இந்த பாதுகாப்பு கருதி 2வது தடவை எடுத்து அவங்களுடைய உடம்பு ஒரு தோட்டத்தில் போயிட்டு ஒரு பாதுகாப்பு கருதி புதைச்சிருக்காங்க. பிறகு தாஜ்மஹால் கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த தாஜ்மஹால் கட்டி முடிக்கவும் 21 வருஷங்கள் ஆகியிருக்கு. பிறகு 21 வருஷ காலகட்டங்களுக்கு பிறகு மறுபடியும் 3வது தடவையாக இந்த மும்தாஜோட உடம்பை எடுத்து மறுபடியும் தாஜ்மஹாலுக்குள்ளே போயிட்டு புதைச்சிருக்காங்க. என்னதான் அது புதைச்சாலும் இன்னைக்கு மேற்பரப்பில் உள்ளது ஒரு போலி சமாதின்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தாங்க. அதே போல் ஷாஜகான் அவர்கள் இறந்த பிறகு பக்கத்திலேயே அவரோட உடம்பும் புதைக்கப்பட்டிருக்கு. தாஜ்மஹால் 350 வருஷத்துக்கு பிறகும் கட்டி முடிக்கப்பட்டாலும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நம்ம இந்தியாவை அவங்க ஆளும்போது ஆங்கிலேயர்கள் தாஜ்மஹால் பல இடங்களை சேதப்படுத்திட்டாங்களாம். அதே போல தாங்க தங்க கோபுரத்தை எடுத்து பித்தளையாகவும் வச்சிருக்காங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் விலை மதிப்பற்ற கற்களும் திருடி எடுத்துட்டு போயிருக்காங்களாம். என்னதான் உலகப்போர் 2 காலகட்டங்களில் மூங்கில்கள் போர்வைகள் போர்த்தி பாதுகாத்தினாலும் இன்னைக்கு இயற்கை சீற்றங்கள் தாஜ்மஹாலை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுக்கிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க வல்லுநர்கள். தாஜ்மஹாலை சுற்றி பல கதைகள் இருந்தாலும் சில மர்மங்களும் இருந்துகிட்டு இருக்குங்க. ஆமாம், இந்த தாஜ்மஹாலு கீழே ஒரு நீரோடை போய்கிட்டு இருக்குமாம். இந்த நீரோடை சில சிற்பிகளால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கட்டுமானம் நடக்கிற போதே எதற்காகனா இந்த மன்னரை பழிவாங்கிறதுக்காக. என்னதான் இந்த நீரோடை உருவாக்கினாலும் மன்னரை பழிவாங்கலையாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை இந்த நீரோடை எந்த பக்கமாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட நேரம் தவறாமல் இந்த கட்டடத்தை கட்டி முடிச்சிருக்காங்க 21 வருஷத்துக்குள்ள. ஆனால் என்னதான் கட்டி முடித்தாலும் அதன் பிறகு இந்த கட்டடத்தை கட்டின எல்லோருடைய கைகளும் வெட்டப்பட்டிருக்குன்னு இன்னொரு கதைகளும் இருக்குங்க. ஆனால் இதில் என்ன உண்மைனா, இது ஒரு வெட்டப்பட்ட கதை அல்ல. அதாவது இந்த கட்டிடத்தை கட்டி முடித்து இந்த மன்னர் பல பொற்காசுகள் தங்க காசுகள் எல்லாமே கொடுத்துருக்காராம். அது எதற்காகனா இந்த மாதிரி இன்னொரு கட்டடத்தை கட்டி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. என்னதான் 350 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்டடத்தை கட்டினாலும் அப்போ செலவு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 350 கோடிகள் செலவு பண்ணியிருப்பாராம். இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த கட்டடத்தை கட்ட கிட்டத்தட்ட 2000 கோடிகளுக்கு மேல செலவாகுவாங்க. ஷாஜகான் அவர்கள் தன்னுடைய கலைசி காலகட்டத்தில் அதிகமான நேரங்களில் தாஜ்மஹாலை தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காராம். என்னதான் அவருக்கு 2வது ஒரு கருப்பு கலரில் தாஜ்மஹால் கட்டணும்னு ஆசை இருந்தாலும் அந்த ஆசை ஒரு போருக்கு பிறகு நிராசையும் ஆயிருக்குங்க. எதுக்காகனா அந்த போரில் அவர் தோத்தும் போயிருக்காரு. யார் கூடனா தன்னுடைய மகனான அவுரங்கசீப் கூட.
என்னதான் அவர் தோத்து போனாலும் பிறகு ஜெயிலையும் அடைக்கப்பட்டிருக்காரு. ஆனா அவர் கோரிக்கையும் வச்சிருக்காரு, என்னை சிறையில கூட அடைங்க, ஆனா எனக்கு தாஜ்மஹால் பார்த்தவாறு இருக்கணும் அந்த சிறைன்னு சொல்லியிருக்காரு. பிறகு சிறையில தன்னுடைய கடைசி காலகட்டங்கள் முழுவதுமாகவே கழிச்சிருக்காரு. தன்னுடைய இருக்கிற சமயத்துல மும்தாஜ் அப்படிங்கிற பேர் சொல்லிட்டு தான் இறந்திருக்காராம். பிறகு தன்னுடைய உடம்பு இன்னைக்கு இருக்கிற சமாதியில தாங்க வச்சிருக்காங்க. இதுதான் தாஜ்மஹால் பத்தின சில நம்ப முடியாத உண்மைகள். இது எல்லாமே தெரிஞ்சு